ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே ரோ சிரி ப்ளஸ் வாம்பயர் சீசன் 1 எபிசோட் 2. அப்படி நீங்கள் எபிசோட் 1 பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எப்பிக்கூட ஸ்டார்டிங்லேயே நம்ம வாம்பயரை பற்றி தான் சொல்கிறாங்க. இப்போது இதுக்கு முன்னாடி இந்த சீசனில் ஒரே ஒரு வாம்பயர் தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த உலகத்திலேயே வாம்பயரோட பவர் தான் அதிகமானது. அதுவும் இல்லாமல் வாம்பயர்லாம் எஸ் கிளாஸ் மான்ஸ்டர். ஆனால் இந்த ஒரு சீசனில் இன்னொரு வாம்பயரும் வந்துருச்சு இப்படின்னு சொல்லி இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின்ஸ் எல்லாருமே ஆச்சரியமாக இருக்காங்க. என்ன மொக்கா, இவ தான் உன்னோட சிஸ்டரா? நம்ம ஹீரோயினோ, இவ என்னோட தங்கச்சி, இவ பேரு கோக்குவா. நம்ம ஹீரோயினோ, ஹே கோக்குவா, நீ இங்கே எதுக்கு வந்திருக்க அப்படின்னு அவளும் கேட்குறா. இதை கேட்ட நம்ம ஹீரோவும், அது என்ன பேரா என்ன? ஆமாம், இதுதான் அவளோட பேர். இதை கேட்ட அவளும், என்ன மொக்கா, நான் இத்தனை நாளாக இதுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தேன், கடைசியில் நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், நீ இங்கே தான் இருக்கியா, நான் ஃபைனலி உன்னை கொல்லலான்னு இன்றைக்கி வந்திருக்கேன் இப்படின்னு சொல்லி அவளும் தவறா. நம்ம மொக்காவும் ஓடி வந்துட்டு, ஏய் நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவளும் தடுக்கலான்னு வரான். நம்ம ஹீரோவும் காப்பாற்றி விட்டுறான். ஏன்னா அந்த பொண்ணு வந்து அட்டாக் பண்ணலான்னு வரா, இதனால் அங்கே இருக்க மரம் மொத்தமே விழுந்தது. இதை பார்த்த நம்ம ஹீரோயின்ஸும், இவக்கையில் பயங்கரமான பவர் இருக்குது, அதுவும் இல்லாமல் இவ ஒரு எஸ் கிளாஸ் மாஸ்டர் வேறு. அந்த பொண்ணு சும்மா இல்லாமல் அங்கே இருக்க மரத்தை வச்சு அட்டாக் பண்ணுறா. இதை பார்த்த நம்ம குரமும், இந்த பொண்ணுக்கு அப்படின்னா தான் வேணும், நம்மள எதுக்கு அடிக்கிறா? அந்த பொண்ணு கையில் கிடைக்கிற பொருள் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி அடிக்கிறா. நம்ம மொக்காவும், ஹே தயவு செஞ்சு நிறுத்து, இங்கே எதுக்கு நம்ம சண்டை போடணும் அப்படின்னு அவளும் சொல்கிறான். ஆனால் அந்த பொண்ணு இதெல்லாம் கேட்காம அங்கே இருக்க பொருள் எல்லாத்தையும் தூக்கி அடிக்கிறான். இதை பார்த்த ஹீரோவும் தடுக்கலான்னு வரான். இருந்தாலும் அவன் மண்டையிலே அந்த பொண்ணு அடிச்சிடறா. இதனால நம்ம ஹீரோ மண்டை ஃபுல்லாகவே ரத்தம் ஊற்றுது. நம்ம ஹீரோவும் அங்கேயே விழுந்துடுறான். இதை பார்த்த மோக்காவும், ஹே ஸ்கூனே என்ன ஆச்சு உனக்கு? அந்த பொண்ணும் கிட்ட வந்துட்டு, ஹே இந்த ஸ்மெல்லு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இப்படின்னு சொல்லி நக்க ஆரம்பிக்கிறா. இதை பார்த்த குருமம், ஒரே போடு, இதனால அவளும் எங்கேயோ பந்து போறா, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட ஸ்கூனவே நீ நக்குவ அப்படின்னு சொல்கிறா. இந்த சைடு நம்ம ஸ்கூனவே பார்த்து நம்ம மொக்காவும், ஹே ஸ்கூனே எப்படியாச்சும் எழுந்துக்கோ அப்படின்னு அவளும் கேட்டுருக்கான். திடீர்னு பார்த்தா அந்த பிளட்டோட ஸ்மெல்லு இவளுக்கும் வருது. இதனால, ஏய் இது அதே ஸ்மெல்லு இப்படின்னு அவளும் குடிக்கலான்னு வரா. இதை பார்த்த புறமும், ஒரே போடு, அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க, இவங்க திருந்தவே மாட்டாங்க போல. நம்ம யூக்குட்டியும், என்ன பண்ணுறது, அவங்களோட ரத்தமே அப்படி தான். இந்த சைடு கோக்குவாகும், நீ என்னை அடிச்சிட்டா நான் உன்னை விட்டுருவேண்ணா, நான் வந்து உங்கள் பின்னாடியே தான் வருவேன் இப்படின்னு சொல்லி தாக்கலான்னு வரா. நம்ம மிஸ்டரையும் தூரத்துலேருந்து பார்த்துட்டு, ஏய் இந்த பொண்ணோட ஸ்ட்ரென்த்து வந்து அபாரமாக தான் இருக்கு. கோகுவாவும் அட்டாக் பண்ணலான்னு வரும்போது இந்த சைடு ஒரு வாய்ஸ் வருது, ஹேய் நிறுத்துங்க, என்ன பண்ணுறீங்க நீங்கள்? பார்த்தா டீச்சரு. அவரும் வந்துட்டு, ஏய் நீ யாரு, நீ எங்கேருந்து வந்திருக்க? அப்போ தான் ஒரு வாய்ஸ் வருது, இவ பேர் கோகுவா சூசன், இவ ஒரு நியூ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். என்ன சொன்னீங்க, கோகுவா சூசனா? அதுவும் நம்ம ரூபி, நீ என்ன பண்ணுறீங்க? இதை கேட்ட நம்ம ரூபியும், அது ஒரு பெரிய கதைப்பா, அதை வந்து நான் சொல்ல ஆரம்பித்தா நான் சொல்லினே இருப்பேன் இப்படின்னு சொல்லி அவளும் கதையை சொல்கிறா. அந்த டீச்சரும், இப்போ ரூபி வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை, இப்போ இம்பார்ட்டன்னா இந்த பொண்ணு தான். நம்ம கொக்குவாவும், இப்போ நீங்கள் தப்பிச்சிட்டீங்க, ஆனால் இதுக்கு மேலே தப்பிக்க மாட்டீங்க அப்படின்னு அவ்வளோ குதித்து அங்கேருந்து ஓடிடா. இந்த சைடு நம்ம ரூபியும் புலம்பின்னு இருக்கா. இந்த மாதிரி நான் இங்கே சேர்ந்ததுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது, அதை நான் சொன்னேன்னா இப்போ நான் சொல்லினே தான் இருப்பேன் இப்படின்னு அவளும் புலம்பின்னு இருக்கா. இதை பார்த்த ஹீரோ அண்ட் ஹீரோயின், இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்களும் வேறு ஏரியாவுக்கு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம யூ குட்டியும் நம்ம ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துன்னு இருக்கான். நீ கவலைப்படாத ஸ்கூனே, இது வந்து கூடிய சீக்கிரத்தில் ஆறிடும். இதை பார்த்த நம்ம ஹீரோயினும், ஹே நானும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு முன்னாடி வரா. அவன் மேலே கையை வச்ச கொன்றுவேன் அப்படின்னு நம்ம குரமாகவும் சொல்கிறான். ஏன்னா நீ வந்தனா நீ ரத்தத்தை தான் உரிய பார்க்குற. இதை கேட்டு நம்ம மூக்கவும் சோகமாயிடறா. இதை பார்த்த நம்ம ஹீரோவும், அப்படின்னா உன்னோட தங்கச்சியை எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வை, நான் வந்து அவளோட ஸ்டோரியை கேட்க அவளாக இருக்கேன். ஆமாம், அவளோட பேர் வந்து கோக்குவா தானே? நம்ம மொக்காவும் அப்படியே யோசனை இருக்கான். இதை பார்த்த ஹீரோவும், ஏய் உனக்கு சொல்ல பிடிக்கலன்னா சொல்லாத. நம்ம கிட்டே சொல்கிறா, ஹேய் உங்கள் ரெண்டு பேருக்கு எதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது லாஸ்ட் நேமு? அவளோட பேர் கோக்குவா சூசன், உன்னோட பேர் மோக்கா அகஷியா. இதை கேட்ட அவளும் கொஞ்சம் கம்முனாயிரா. நம்ம ஹீரோவும், அவளுக்கு அதை பற்றி பேச பிடிக்கல போல, சொல்ல விருப்பம் இல்லைனா விட்டுரு. நம்ம ஹீரோயினும், அப்படிலாம் இல்லை, நான் சொல்கிறேன் அப்படின்னு அவளும் சொல்கிறான். நாங்கள் வந்து ரெண்டு பேர் இல்லை, நாலு பேர், எங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மதர்ஸ் இருந்தாங்க. அங்கே இருக்க நாலு பேரில் நான் தான் மூணாவது, நாலாவது தான் இந்த கோக்குவா. எங்கள் மதர்ஸ் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் ஒரே வீட்டில் தான் வளர்ந்தோம். நம்ம ஹீரோவும் கேட்கணும், அப்போ எதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? அதுவா, நாங்கள் ரெண்டு பேருமே எப்பயுமே சண்டை போடுவோம் ஒவ்வொரு நாளும். அதுவும் இல்லாமல் அவள் டெய்லி என்னை தோக்கடிக்கணும் தான் பாப்பா, நானும் அவளை டெய்லியும் தோக்கடிப்பேன். அப்போ என் கையில் ரோசரி இல்லை, இப்போ என் கையில் ரோசரி சீல் இருக்குது. என் கையில் அப்போ சீல் இல்லாதனால நாம் கோக்குவா வந்து என்னை ஒரு வாட்டி கூட என்னை தோக்கச்சதில்லை. அவளும் ட்ரை பண்ணுவாள், இருந்தாலும் அவள் தோத்துனே தான் இருப்பான். அன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் சண்டை போட்டுன்னு இருந்தோம், அப்போ தான் அவள் விட்டு கொடுக்காமல் போராடின்னு இருந்தா. நானும் அவளை தோக்கச்சேன்னு இருந்தேன், இருந்தாலும் அவள் விட்டு கொடுக்கறதாவே இல்லை. அவளும் சொன்னான், இந்த மாதிரி நான் உன்னை கண்டிப்பாக ஒரு நாள் தோக்கடிப்பேன். அப்போ தான் நானே சொன்னேன், இந்த மாதிரி எனக்குன்னு ஒரு சீக்ரெட் இருந்தது, ஆனால் நான் இப்போ உனக்காக ரிவீல் பண்ணுறேன். நான் இந்த வீடை விட்டு வேறு வீட்டுக்கு போகிறேன், நானும் எங்கள் அம்மாவும் டவுனுக்கு போகிறோம், அதாவது ஹியூமன்ஸ் வேர்ல்டுக்கு.
அதுவும் இல்லாமல் என்னோட பவரையும் சீல் பண்ணுவாங்க. அதனால இன்னைக்கு தான் உனக்கு கடைசி சான்ஸு, இதுலேயே நீ தோத்துட. நம்ம கோகோவும் என்கிட்ட கேட்டால் நீ நீ வந்து என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியல. அதான் நான் தான் சொன்னேனே, இந்த டவுனை விட்டு நாங்கள் வேறு டவுனுக்கு போக போகிறோம். ஆனால் நம்ம கோகோவா அதெல்லாம் கேட்காம, நீ எங்கே போனாலும் உன்னை தோக்கடிக்காமல் விட மாட்டேன், என் வாழ்க்கையில் உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை தோக்கடிப்பேன். ஃபைனலி நாங்களும் இந்த வீடை விட்டு ஹியூமன் டவுனுக்கு போக ஸ்டார்ட் பண்ணோம். இருந்தாலும் அவள் ஃபாலோ பண்ணேன்டா. அவளும் எங்கள் ஹோம் டவுனில் எங்கள் வீடியோ கண்டுபிடிச்சி அங்கெல்லாம் வேறு வந்துட்டா. இருந்தாலும் என்னோடய பவர் தான் சீல் பண்ணிட்டாங்களே, அதனால நான் ரொம்பவே வீக் ஆகிட்டேன். அவளும் என்னை ஒவ்வொரு நாளும் பயமுத்தினே இருந்தா. அடுத்தது நான் இந்த அகாடமிக்கு வந்து ஜாயின் பண்ணேன். நம்ம இப்படியே சொல்கிறா, அவள் இப்போ அகாடமிக்கே வந்துட்டாள உன்னை சேஸ் பண்ணி. ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்டு தான். மோக்காவ சொல்கிறா, அவள் வந்து கவலைப்படுறா, ஏன்னா நான் அப்பயே நான் அவளை விட்டு போயிட்டேன். இதனால அவள் கண்ணுக்கு நான் ஒரு தப்பான சிஸ்டராக தான் தெரியும் போல. இதனால தான் அவள் இத்தனை நாள் என்ன ஃபாலோ பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோவும் அப்படிலாம் இல்லை மோக்கா, நீ வந்து செஞ்சது கரெக்டு தான், அது உன்னோட சுச்சுவேஷன் அப்படி. திடீர்னு பார்த்தா சவுண்டு கேட்குது, பார்த்தா மிஸ்டே அவ்வளோ வந்துட்டு. ஹேய், அப்படின்னா உன்னோட சிஸ்டரை நான் போட்டு தள்ளிட்டா? ஹேய் இல்லை, அவள் இப்போ கூட எனக்கு ஒரு சிஸ்டர் தான், அதனால வேணாம். நம்ம குரோமோ சொல்கிறா, அப்படின்னா வேறு வழியே இல்லை, நீ தான் சாவ போகிற, யாரும் கவலைப்படுறா, நீ செத்தா செத்துட்டு போ, எனக்கு தான் ஸ்கூனே இருக்கானே அப்படின்னு அவ்வளோ ஒரு மாதிரி பண்ணுறா. இதை பார்த்தா அவங்க ரெண்டு பேருக்கும் சரியான கோபம் வருது. திடீர்னு பார்த்தா அந்த பேட்டை வந்துட்டு, ஹேய் கோகுவா அவங்க எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு மூட்டி விட்டுது. இதை பார்த்தா கோகுவாவும் எல்லாருமே இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு குதிச்சு அதை கண்ணாடியை உடச்சிடுறா. இதை பார்த்தோன்னே அவங்களே ஷாக் ஆயிடுறாங்க. திரும்பவும் வந்துட்டாள இவன். அப்போ தான் அவ்வளோ சொல்கிறா, இந்த மாதிரி நீங்கள் போன வாட்டி தப்பிச்சிட்டிங்க, ஆனால் இந்த வாட்டி உங்களை விட மாட்டேன் இப்படின்னு சொல்லி அந்த பேட்டையும் நசுக்கிறா. பார்த்தா அந்த பேட்டும் ஒரு வெப்பனாக மாறுது. இதை பார்த்த குரோமோ, இந்த ஷோவில் இந்த பேட்டுக்கு இந்த மாதிரி வேலைலாம் இருக்கா, இப்போ தான் எனக்கே தெரியுது. நம்ம கோகோவும் சொல்கிறான், இந்த பேட்டுக்கு இது ஒண்டி வேலை இல்லை, நான் நினச்சா இதை எந்த ஷேப்புக்கு வேணால் என்னால் மாற்ற முடியும். இதை பார்த்து அவங்களும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம கோகோவும் அங்கே இருக்க எல்லாரும் மேலேயும் அட்டாக் பண்ணுறா. இதனால் அந்த இடமே நாஸ்தி ஆகுது, இவங்களும் பயந்து ஓட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போ தான் இந்த கோகோவும் பின்னாடியே சேஸ் பண்ணுவாரா. நம்ம குரோமோவும் நம்ம ஹீரோயின் கையில், ஹேய் உன்னால் எதுவும் பண்ண முடியாதா, அவள் உன்னோட தங்கச்சி தானே, நீ தானே ஏதாச்சும் பண்ணணும். நம்ம ஹீரோயினும், நான் வந்து ஏதாச்சும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு அவளும் முன்னாடி போகிறா. அவளும் ஏதோ அவள் தங்கச்சியை போட்டு தட்டு மாதிரி தான் போஸ்ட் கொடுக்குறா. ஆனால் நம்ம கோகுவா பயங்கரமாக சீச்சினே வரா. அதுவும் இல்லாமல் அவங்களோட ஃபேஸே ஸ்கேரியாக இருக்கா. இதை பார்த்த நம்ம மோக்காவும் பயந்துட்டு, இதுக்கு மேலே என்னால் தாக்கு பிடிக்க முடியாது கைஸ், நம்ம ஓடணும் அப்படின்னு ஓடுறா. இதை பார்த்த இவங்களும் ஷாக் ஆகிறாங்க. இவளும் ஓடி வரா. நம்ம ஹீரோவும் என் பின்னாடி வா மோக்கா அப்படின்னு இவங்களும் ஓடுறாங்க. இந்த சைடு மூணு கேர்ள்ஸும், நேற்று ஒரு வேம்பயர் வந்தாங்களே அவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா, அவங்க நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை தெரியுமா இப்படின்னு இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தா யாரும் ஓடி வர மாதிரி இருக்கு. பார்த்தா நம்ம ஆளுங்க தான். இவங்க ஓடி வரதை பார்த்தோன்னே, ஹே மோக்காவை பார்த்தியா, எவ்வளோ அழகாக ஓடி வரா, இவள் ஒரு மாடல் தாயா இப்படின்னு சொல்லி இவங்களும் ஓடி வராங்க. நம்ம ஹீரோயினும், ஏய் இப்போ என் கிட்ட டைம் இல்லை, நான் அப்புறமா வரேன் கைஸ் இப்படின்னு சொல்லி இவங்களும் ஓடிடுறா. இவங்களும் இன்னும் கண்டுக்கல அப்படின்னு இவங்களும் நிற்கிறாங்க. இவங்களும் அப்படி நிற்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம கோகோவாவும் காண்டாயிட்டு அவங்க மூணு பேரையும் பறக்க விட்டுறா. அப்போ தான் நம்ம கோகோவாவும் சொல்கிறா, இந்த மாதிரி எனக்கு யாரெல்லாம் தடையாக இருக்காங்களோ நான் அச்சு தூக்கிடுவேன். இந்த சைடு நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் சிலையாண்ட போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. இப்போதைக்கு நம்மளை அவள் தேட மாட்டான்னு நினைக்கிறேன். இல்லை ஸ்கூனே, நான் இது வரைக்கும் பார்த்ததுலே அவள் தான் பயங்கரமான ஒத்தி இப்படின்னு இவங்களும் பேசினு இருக்கும்போது மேலேயே அந்த பேட் வந்துட்டு, ஏ கோகுவா இங்கே தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு அதுவும் காட்டி கொடுத்துடுது. நம்ம கோகுவாவும் அங்கே வந்துடுறான். அவ்வளோ சொல்கிறான், நல்ல வேலை பண்ண பேட்டு. நம்ம கோகுவாவும் அந்த பேட்டை கையில் வர சொல்கிறான். அந்த பேட்டும் கையில் வருது. பார்த்தா போன வாட்டி உருவாக்குன மாதிரியே இந்த வாட்டியும் ஒரு வெப்பன் வருது. இதை பார்த்த நம்ம ஹீரோவும், ஏய் இது போன வாட்டி இருந்ததோட இது கொடூரமாக இருக்கே இப்படின்னு அவனும் கத்துறான். நம்ம கோகுவாவும் அவங்கள அடிக்கலான்னு வரும்போது திடீர்னு ஒரு சவுண்ட் வருது. இந்த யோகா அகாடமியில் எப்போலாம் பிரச்சனை வருதோ அப்போ தான் நாங்கள் ரெண்டு பேரும் வருவோம், சிம்பாலிக்காக சொன்னால் நாங்கள் ஒரு சூப்பர் ஹீரோஸ் இப்படின்னு சொல்லி நம்ம குரோமாவும் யூ குட்டியும் என்ட்ரி தராங்க. இதெல்லாம் பார்க்காம நம்ம கோகுவா ஒரே போடு, இதனால அவங்க ரெண்டு பேரும் எங்கேயோ பந்து போகிறாங்க. இந்த சைடு அவங்களும் பந்து வந்து விழுறாங்க. நம்ம யூ குட்டியாக சொல்கிறான், ஹேய் நாங்கள் ஒன்றும் எங்களோட ஹீரோ என்ட்ரியே கொடுக்கல, அதுக்குள்ளேயே என்னை பறக்க விட்டேன் இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம மிஸ்டேயே முன்னாடி வந்துட்டு, ஏய் இவங்க கையில் அப்படிலாம் பேசினா வேலைக்காவது, இவ்வளோ நான் போட்டு தள்ள போகிறேன், நீங்கள் எல்லாம் சைடாக இருங்க. இதை கேட்டு அவங்க ரெண்டு பேரும், நானும் வரேன் அப்படின்னு ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இவங்க மூணு பேரும் நம்ம கோகோவா மேலே அட்டாக் பண்ணலான்னு போகிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினும், ஏய் அட்டாக் பண்ணாதீங்க கைஸ், அவள் இப்போவும் எனக்கு ஒரு சின்ன சிஸ்டர் தான், இதை பார்த்த கோகோவும் என்ன ஏமாட்டிங்களா இப்படின்னு சொல்லி ஒரே போடு. இதனால் அவங்க மூஞ்சிலேருந்தே ரத்தம் வந்தது. அவங்களும் சொல்கிறாங்க, ஏய் இந்த வாட்டி ரொம்ப வலிக்குதுப்பா. நம்ம மிஸ்டேயும், ஆமாம் எனக்கும் தான். இவங்களும் இப்படி சொல்ல இருக்கும்போது மேலே ஒரு சவுண்ட் வருது, கவலைப்படாதீங்க கைஸ் நாங்கள் வந்துட்டோம். அப்போ தான் நம்ம ஆளுகணும், ஹேய் ஃபைனலி நம்ம பிரசிடென்ட் வந்துட்டாரியா, இப்போ அவங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க, அதுவும் இல்லாமல் ஒரு எஸ் கிளாஸ் மாஸ்டர், இப்போ இந்த பொண்ணு கன்ஃபார்மாக தோக்க போறா அப்படின்னு நம்ம குரோமாவும் சொல்கிறா. நம்ம கீன் அண்ட் ரூபியும் அட்டாக் பண்ணலான்னு வராங்க. பார்த்தா அட்டாக் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இதையும் நம்ம கோகோவாவும் பார்த்துன்னு இருக்கான். ஆமாம் இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களும் பார்த்தா விதவிதமாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நம்ம கோகோவாவும், இவங்க என்ன பண்ணுறாங்களோ பண்ணிட்டு போட்டோம், நம்மளுக்கு தான் மோக்கா கஷ்டியாக இருக்காளே இப்படின்னு திரும்பி பார்க்குறா. பார்த்தா அங்கே யாருமே இல்லை. இதை பார்த்த கோகோவாவும், நான் கண்டிப்பாக இவங்கள விட மாட்டேன், இப்போ தான் எனக்கு ரொம்பவே பைத்தியம் பிடிக்குது,
இந்த சைடு நம்ம ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. பார்த்தா அவங்களும் ஏதோ ஒரு பொட்டி உள்ள இருக்காங்க. இவங்களும் கோகோவை பார்த்து ரொம்ப பயந்துட்டாங்க போல. இதனால இவங்களும் பொட்டியில் உட்காந்துருக்காங்க. நம்ம மிஸ்டேயும் சொல்கிறான், எனக்கே அவளை பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஏன்னா நான் ஸ்டாக்கிங் பண்ணிருக்கும் போது இவ எனக்கே தெரியாமல் பின்னாடி வரா. அப்போ தான் நம்ம குரமும், உனக்கே அவள் ஸ்டாக்கிங்கில் டஃப் தராளா? அப்படிலாம் இல்லை, அவள் எனக்கு தெரியாமல் பின்னாடி வந்துட்டா, அவ்வளோதான். நம்ம மோக்காவும் கொஞ்சம் கம்முன்னே இருக்கான். இதை பார்த்த ஹீரோவும், என்னாச்சு மோக்கா? அப்போ தான் நம்ம மோக்காவும், நான் வந்து உங்களை வேஸ்ட்டாக இது உள்ளே இன்வால்வ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், இதனால் நானே போய் அதை சமாளிக்கலான்னு இருக்கேன் மோக்கா. ஆனால் அது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும், இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், ஏன்னா நீங்கள் வந்தால் உங்களுக்கு தான் பிரச்சனை ஆகுது. அவளும் சொல்கிறா, இந்த மாதிரி நான் போய் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீங்கள் இங்கே இருங்க இப்படின்னு சொல்லி அவளும் ஓடிடுறா. ஆனால் நம்ம ஹீரோ, ஏ மோக்கா அப்படின்னு கத்துறான். இருந்தாலும் அவன் போயிடுறான். இந்த சைடு நம்ம மோக்காவும் கோக்குவாவை பார்த்து, ஏ கோக்குவா நான் வந்து தோத்துறேன், நீ தான் பவர்ஃபுல், நான் ஒத்துக்கிறேன், நீ தான் பெரிய ஆள் இப்படின்னு அவளும் மன்னிப்பு கேட்குறா. இதை பார்த்த அவளும், என்ன மோக்கா அதிசயமாக பயந்து பிச்சை கேட்க வந்திருக்க, நீலாம் இப்படி பண்ண மாட்டிய, அதுவா இதுக்கு மேலே என்னால் சண்டை போட முடியாது, இந்த சண்டைக்கு எண்டே இல்லை, அதனால தான் நான் கேட்க வந்திருக்கேன் இந்த மாதிரி. நம்ம கோக்குவோம், நீ இப்படி சொன்னால் நான் உன்னை விட்டுருவேனா இப்படின்னு சொல்லி அந்த பேட்டை வச்சு அட்டாக் பண்ணுறான். நம்ம மோக்காவும் தப்பிச்சுன்னு இருக்கான். அப்போ தான் அவளும் அங்கே இருக்க பொருள் எடுக்கிறா. இதை பார்த்த அவளும், என்ன இந்த குட்டி வந்து ஒரு பொருளை வச்சு பிளாக் பண்ணலான்னு பார்க்குறியா இப்படின்னு சொல்லி அவளும் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறா. நம்ம மோக்காவும் அந்த குட்டி பொருளை வச்சு அவளை பயங்கரமாக அடிக்கிறா. இருந்தாலும் அவளுக்கு ஒன்றுமே அவளை. நம்ம கோக்குவாவும், நீ வந்து என்னை அப்போ விட்டு போனேன், நான் அப்போத்துலேருந்து உன்னை தேடி இருந்தா இருக்கேன், இப்போ தான் ஃபைனலி சான்ஸ் வந்திருக்கு இப்படின்னு நம்ம மோக்கா மேலேயே ஒரு அடி அடிக்கிறான். பார்த்தா அந்த பொருளும் பந்து போயிட்டு நம்ம மோக்காவும் சொல்கிறான், நீ ஜெயிச்சிட்ட கோக்குவா, என்னால் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் அட்டாக் பண்ண முடியுதோ அவ்வளோ பண்ணேன், இப்போ நீ தான் ஜெயித்தேன். இது கேட்ட கோக்குவாவும், நீ எதுக்கு உன்னோட ஃபுல் பவரை யூஸ் பண்ண மாட்டேற, அதுவும் இல்லாமல் என்னோடய ஃபீலிங்ஸ் உன்னால் புரிஞ்சிக்க முடியாது, ஏன்னா என்னோடய அக்கா என்னை விட்டு போயிட்டா, அதுவும் நான் இது வரைக்கும் நான் தனியாக தான் இருந்திருக்கேன் இப்படின்னு சொல்லி இவ்வளோ அழுகுறா. இவ்வளோ இப்படி அழுதுன்னு இருக்கும்போது அங்கே ஒரு வாய்ஸ் கேட்குது. பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஏ கோக்குவா நீ தனியாக இருந்த மாதிரி நம்ம மோக்காவும் இத்தனை நாள் தனியாக தான் இருந்தா, அவளும் இத்தனை நாள் ஹியூமன் வேர்ல்டில் தனியாக தான் இருந்தா, அதனால நீ அனுபவித்த மாதிரி தான் அவளும் அனுபவிச்சா கஷ்டத்தை, அதுவும் இல்லாமல் நீ இப்போ அட்டாக் பண்ணுறது எல்லாமே ஒரு லவ்வுக்காக தான், இப்போ நீ வந்து உன்னோட அன்புக்காக ஏங்குற, அதனால நீ வந்து இப்போ கவலைப்பட தேவையில்ல, ஆஃப்டர் ஆல் நீ வந்து இப்போ ஒரே ஸ்கூலில் தான் இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும், அதனால எப்போ ஸ்கூல் முடியுதோ நீங்கள் ஜாலியாக பேசிக்கலாம். இதை கேட்ட மோக்காவும், அவன் சொல்கிறதும் கரெக்டு தான், நம்ம மோக்காவும், ஏ கோக்குவா நம்ம வந்து ஸ்கூல் முடிஞ்சோன்னே நம்ம எப்பவும் போல பழகலாம், நீ எப்படிலாம் ஃபீல் பண்ணியிருக்குன்னு எனக்கு புரியுது இப்படின்னு சொல்லி அவனும் கடைப்பிடிக்கிறா. இந்த சைடு நம்ம ஹீரோயின்ஸும், கதையிலேயே இதுதான் இப்போ ஒரு பெஸ்ட்டான பாட்டு, இதை பார்த்தாலே எனக்கு கண்ணீர் வருது இப்படின்னு அவங்களும் அழுதுன்னு இருக்காங்க. இந்த சைடு நம்ம கோக்குவாவும், உண்மை என்னன்னா உன் எனக்கு பிடிக்காது இப்படின்னு சொல்லி அவளையும் தள்ளி விட்டுறான். அவளும் திடீன்ட்டு, நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் இப்படின்னு சொல்லி அந்த வெப்பன் எடுக்கிறான். இதை பார்த்த ஹீரோவும், என்னையா நீ அதுக்குள்ளே பிளேட்டை மாற்றிட்ட, எவ்வளோ நேரம் நல்லா தானே போயின்னுச்சு, இப்போ என்ன ஆச்சு? இந்த சைடு அவளும் நம்ம மோக்காவை தாக்கலன்னு வரான். நம்ம ஹீரோவும் நடுவில் மாட்டிக்கிறான், அவளும் அடிச்சிடறான். இதை பார்த்த ஹீரோயின்ஸும், அப்போ என்னாச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் நசுங்கிட்டாங்களா? அப்போ தான் அந்த வெப்பனும் தானே மேலே வருது. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அந்த ரோசரியை உடைச்சிட்டு இருக்கான். இதை பார்த்த மோக்காவும், என்ன நீ எனக்காக தான் வந்த போல, அப்போ தான் ஒரு பேக்ரவுண்ட் வயசு வந்து எப்போலாம் இந்த சீலை உடையதும் நம்ம மோக்காவோட ரியல் ஃபார்ம் வரும், அதாவது வேம்பயர் ஃபார்ம். நான் ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டேன், நம்ம மோக்காவுள்ள ரெண்டு மோக்கா இருக்காங்க, சில பேருக்கு தெரியாது அதனால தான் நான் சொல்கிறேன். இந்த சைடு நம்ம மோக்காவும், நீ வந்து என் தங்கச்சியாக இருந்தாலும் உனக்கும் நான் உன்னோட பிளேஸ் எங்கே இருக்குன்னு காட்டணும்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு கிக் அடிக்கிறா. இதனால நம்ம கோக்குவாவும் பந்து போகிறா. பார்த்த ஸ்கூன் இவன் முன்னாடி போகிறான். அப்போ தான் நம்ம மோக்காவும், ஹேய் அவன் ஒரு வேம்பயர், இதனால அவளுக்கு ஒன்றுமே ஆகாது, இது ஒரு சாதாரணமான கிக்கு தான். திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு லைட்டும் வருது. பார்த்தா கோக்குவா தான், அவளும் ரொம்பவே ஸ்கேரியாக இருக்கான். இதை பார்த்த நம்ம ஹீரோயின்ஸும், என்னையே அவன் நெஞ்சிலே கிக்கு விட்டா, இப்போவும் எழுந்து நிற்கிறா, இதுதான் வேம்பயர் பவரா? நம்ம மிஸ்டேயும் சொல்கிறான், இந்த மாதிரி ரெண்டு பவர்ஃபுல் மாஸ்டர் மோதுது, இதனால இந்த அகாடமியே அழிய வாய்ப்பு இருக்குது. நம்ம கோக்குவாவும் கத்துறா. இதை பார்த்த மோக்காவும், இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணேன், வா கோக்குவா. கோக்குவாவும் கத்துறா, அவளும் அட்டாக் பண்ணான்னு பார்த்தா என்னோட அக்கா கடைச்சிட்டா அப்படின்னு அவளும் ஓடி வரா. இதை கேட்ட எல்லாருமே ஷாக்காயிடுறாங்க, ஏன் நம்ம மோக்காவே ஷாக்காயிடுறா. நம்ம கோக்குவாவும் நம்ம மோக்காவை கட்டி பிடிக்கிறா. அவளோ சொல்கிறா, அக்கா நீ ஃபைனலி வந்துட்ட, நான் உனக்காக தான் இத்தனை நாள் வெயிட் பண்ணியிருந்தேன். இதை பார்த்து அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கு, ஏன்னா இப்போ தான் அவளுக்கு புரியுது, இப்போ நம்ம பார்க்குற மோக்காவை அவளுக்கு பிடிக்காது, அதாவது சின்ன வயசில் அவள் வளரும் போது இந்த மோக்கா கூட தான் வாழ்ந்துருக்கா, அதனால தான் அவளுக்கு இந்த மோக்காவை பார்த்தா ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம கோக்குவாவும் சொல்கிறா, அக்கா நீங்கள் அந்த ஃபார்மை கொண்டு தயவு செஞ்சு மாறாதீங்க அப்படின்னு அவளும் சொல்லிருக்கா. ஆனால் நம்ம மோக்கா அதெல்லாம் கேட்காம ஒரே கேக்கு, இதனால அவளும் பந்து போகிறா. இந்த மாதிரி அக்கா காலால் ஒரு கிக்கு வாங்குறதுலேயும் ஒரு சுகம் இருக்குது, ஏன்னா நான் இதை ரொம்ப வருஷம் முன்னாடி தான் இந்த கிக்கெல்லாம் நான் வாங்கினேன் இப்படின்னு அவளும் பந்து போகிறா. அப்போ தான் அவளும் சொல்கிறா, இந்த மாதிரி நீ என்னை மந்து தான் ஆகணும், இனிமேல் நீ பார்க்கணுன்னா நீ அந்த மோக்காவை தான் பார்க்கணும் இப்படின்னு சொல்லி அவளும் ஸ்கூனை பக்கத்தில் போய் அந்த மோக்காவாக மாறிடுறா. நம்ம மோக்கா நார்மலானவனே அவங்களும், மோக்கா நீ ஃபைனலி பேக் அப்படின்னு அவங்களும் கட்டிப்பிடிக்கிறாங்க. இதை பார்த்த கோக்குவாவும், இப்போது நம்ம மோக்கா வந்து அவங்களில் ஒத்தியாக மாறிட்டா, நான் என்னோடய கண்டிப்பாக என்னோடய அக்காவை நான் திரும்ப எடுத்துன்னு வர பார்ப்பேன் இப்படின்னு சொல்லி அவளும் மயங்கிறா. இதை பார்த்த பேட்டும்,
ஏ கோகோவா என்னாச்சு அப்படின்னு அதுவும் கத்தின்னு இருக்கேன். இந்த சைடு நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை தூக்கினாராம். அப்போ தான் அவனும் யோசிச்சுன்னு இருக்கான். இதை பார்த்த மொத்தவங்களும் என்னாச்சு ஸ்கூனே, அதுவா அது ஒன்றும் இல்லை நீங்களாம் போங்க அப்படின்னு சொல்லி அவனும் நடந்து வராங்க. நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், நம்ம கோகோவா சொன்னபடி பார்த்தா அந்த மோக்கா தான் ரியல் மோக்கானா, அப்போது இந்த மோக்கா எங்கேருந்து வந்தா இப்படின்னு இவனும் யோசிச்சுன்னு இருக்கான். அப்போ தான் நம்ம மோக்காவும், ஏ ஸ்கூனே உன்னோட ஸ்மெல்லு அருமையாக இருக்குது இப்படின்னு சொல்லி அவ்வளோ ரத்தத்தை ஓடிடா. இங்கேயே இந்த எபிசோடாக முடியுது. இதே மாதிரி மற்ற எபிசோடெலாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. மறக்காமல் கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுறேங்க. நம்ம ஸ்கூனை யோசிக்கிறதும் கரெக்டு தான், அந்த வேம்பயர் மோக்கா தான் ரியல் மோக்கா, அப்போ இந்த மோக்கா யார், இதெல்லாம் போக போக ஒரு எபிசோடில் தான் ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் இது கற்று வர எபிசோட் நோட்டிஃபிகேஷனாக வரும். இவங்க இந்த வீடியோ தூரம் முடிச்சனால நானும் இந்த வீடியோ தூரம் முடிச்சிடறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனாரா.